Happy morning, children. Do not welcome on Sheba Kumbh School online class. Now we are going to take the subject Tamil 2 revision. Are you ready for the class, children? Children, all of you take your revision note. 192 pages long ruled. All of you take a fresh page. Put the heading Tamil 2 revision. Put the Roman number 1. Engalai eluthar eluthuga. Engalai eluthar eluthuga. So நம்ம மேக்ஸ்ல படிச்சு போலாமா நம்பர் நியூ நம்பர் நேம்ஸ் எழுதுவோம் பார்த்தீங்களா நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க நம்ம ஸ்பெல்லிங் எழுதுவோம்ல அதே மாதிரி தான் தமிழ்லையும் இங்கே எண்கள் கொடுத்துருப்பாங்க அதை வந்து எழுத்துல எழுதணும் ஸ்பெல்லிங் பண்ணி எழுதணும் ஓகேவா இப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் எட்டு ஓகேவா இப்போ இது என்ன நம்பரு தமிழில் எட்டு ஏ எட்டு ஏ எட்டு நெக்ஸ்ட் பாருங்க இது என்ன நம்பர் த்ரீ மூன்று ஸோ தமிழ் என்னது மூன்று 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 அடுத்தது இது என்ன நம்பர்மா செவன் தமிழ் என்ன சொல்லுவாங்க ஏழு 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 அடுத்தது பாருங்க பத்து டென் பத்து பா தூ பத்து பா இத்து பத்து அடுத்தது பாருங்க ஐம்பது ஐம்பது தான் நம்ம இங்கிலீஷில் ஃபிஃப்டி ஐம்பது ஐ இம் பா து ஐம்பது அடுத்தது ஆறு சிக்ஸ் சொல்கிறோம்ல ஆறு 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 நெக்ஸ்ட்டு இது என்ன நம்பர் ஒன் தமிழ் என்னது ஒன்று ஓ ஒன்று திரும்பவும் சொல்கிறேன் எட்டு ஏ எட்டு மூன்று மூ இன்று மூன்று ஏழு 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 பத்து பா இ து பத்து ஐம்பது ஐ இம் பத்து ஐம்பது ஆறு 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 ஒன்று ஓ இன்று ஒன்று நெக்ஸ்ட் மூன்று செகண்ட் ரொம்ப நம்பர் வண்ணங்களின் பெயர்களை எழுதுக ஸோ வண்ணங்களின் பெயர்களை எழுதுக இப்போ இங்கே வந்து ஒரு ஒரு கிளி ஃபஸ்ட் ஒன் கிளியின் நிறம் ஸோ கிளினா என்னம்மா பேரட் ஸோ பேரட்டோட நிறம் என்னன்னு கேட்குறாங்க கிளியோட நிறம் என்ன பச்சை பா இச்சை பச்சை கிளியின் நிறம் பச்சை ஸோ நம்ம கலர்ஸ் எழுத போகிறோம் ஓகேவா கிளியின் நிறம் பச்சை செகண்ட் ஒன் வானத்தின் நிறம் ஸோ வானம்னா என்ன ஸ்கை ஸோ ஸ்கை என்ன கலரில் இருக்கும் ப்ளூ கலர் ப்ளூக்கு தமிழ் என்னம்மா நீலம் வானத்தின் நிறம் நீலம் நீ லா இன் நீலம் தேர்ட் ஒன் காக்கையின் நிறம் காக்கையின் நிறம் டேஷ் காக்கைனா என்னம்மா காகம் காகம் என்ன கலரில் இருக்கும் கருப்பு கா ரு இ பு கருப்பு நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் மல்லிகை பூவின் நிறம் ஸோ மல்லிகை பூனா என்னம்மா நம்ம பப்பூ வைக்கணும் பார்த்தீங்கன்னா தலையில் மல்லிப்பூ அது என்ன கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்குமா ஒயிட் கலரில் இருக்குமா வெள்ளை வே இல் லை வெள்ளை மல்லிகை பூவின் நிறம் வெள்ளை நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் தக்காளி பழத்தின் நிறம் தக்காளி பழத்தின் நிறம் தக்காளி தக்காளி டொமேட்டோ என்ன கலரில் இருக்கும் சிவப்பு கலரில் இருக்குமா அப்போ அங்கே என்ன எழுதணும் சிவப்பு சி வா இ சிவப்பு தக்காளி பழத்தின் நிறம் சிவப்பு நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ் கத்தரிக்காயின் நிறம் ஸோ கத்தரிக்காய்னா என்னம்மா பிரிஞ்சால் ஸோ பிரிஞ்சால் என்ன கலரில் இருக்கும் ஊதா கலரில் இருக்குமா ஊதா ஒயலட் கலர் சொல்லணும்ல அதுதான் தமிழில் ஊதா 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 கிளியின் நிறம்
பச்சை வானத்தி நிறம் நீலம் காக்கையின் நிறம் கருப்பு மல்லிகை பூவின் நிறம் வெள்ளை தக்காளி பழத்தின் நிறம் சிவப்பு கத்திரிக்காயின் நிறம் ஊதா நெக்ஸ்ட் தேர்ட் ரோம நம்பர் அடுக்கு தொடரில் சரியானதை தேர்ந்தெடுத்து நிரப்புக அடுக்கு தொடரில் சரியானதை தேர்ந்தெடுத்து நிரப்புக நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் எடுத்து நம்ம எழுதுறோம் ஓகேவாமா ஃபர்ஸ்ட் ஒன் வாழை டாஷ் டேஷ் காய்க்கும் வாழை டேஷ் காய்க்கும் ஸோ வாழைப்பழம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி காய்க்கும்னு கேட்குறாங்க கொத்து கொத்தாய் சீப்பு சீப்பாய் நம்ம வாழைப்பழம் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படியே சீப்பு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸோ அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சீப்பு சீப்பாய் சரியா வாழை சீப்பு சீப்பாய் காய்க்கும் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சீப்பு சீப்பாய் அடுத்து அதை எடுத்து நம்ம இங்கே எழுத போகிறோம் சீப்பு சீப்பாய் காய்க்கும் நம்பர் டூ பறவைகள் டேஷ் பறக்கும் ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே எப்படி பறக்கும்னு கேட்குறாங்க கூட்டம் கூட்டமாய் வரிசை வரிசையாய் ஸோ பறவைகள் எப்படி எப்படிமா போகும் பறவைகள் டேஷ் பறக்கும் கூட்டம் கூட்டமாய் வரிசை வரிசையாய் இப்போ பேர்ட்ஸ் எல்லாமே எப்படிமா பறக்கும் கூட்டம் கூட்டமாக தானே பறக்கும் அப்போ இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாய் அதை எடுத்து எழுதணும் ஓகேவா கூட்டம் கூட்டம் கூட்டமாய் கூட்டம் கூட்டமாய் பறவைகள் கூட்டம் கூட்டமாய் பறக்கும் தேர்ட் ஒன் நத்தை டேஷ் நகரும் ஸோ நத்தை டேஷ் நகரும் நத்தைனா என்னமா ஸ்னெயில் ஸ்னெயில் எப்படி போகும்னு கேட்குறாங்க சுறுசுறுப்பாக மெது மெதுவாக ஸ்னெயில் எப்படி போகும் ரொம்ப ஸ்லோவாக தானே போகும் அப்போ என்ன எடுத்தோம்னா மெது மெதுவாக மே து மே து வா க மெது மெதுவாக நத்தை மெது மெதுவாக நகரும் ஃபோர்த்து ஒன் எறும்புகள் டேஷ் செல்லும் வேக வேகமாய் சாரை சாரையா எறும்புலாம் என்னமா ஆன்ஸ் ஆன்ஸ் எப்படி போகும் வேக வேகமாக நடக்குமா கிடையாது சாரை சாரையாய் சாரை சாரைனா என்ன லைனாக போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சாரை சாரையாய் சா ரை சாரை சா ரை யா இ சாரை சாரையாய் எறும்புகள் சாரை சாரையாய் செல்லும் நம்பர் ஃபைவ் வெள்ளம் டேஷ் ஓடியது வெள்ளம்னா என்னமா இப்போ மழை பெஞ்சால் தண்ணியெல்லாம் வந்ததுன்னு தண்ணியெல்லாம் வந்ததுல வீட்டுக்குள்ளே அதுதானே வெள்ளம் சொல்லுவாங்க ஃப்ளட் ஓகேவா வெள்ளம் டேஷ் ஓடியது அலை அலையாக மெல்ல மெல்ல தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வருமா கிடையாது தானே ஃபாஸ்ட்டாக வரும்ல ஸோ அது எப்படி இருக்கும் பீச்சில் கூட நம்ம பார்த்துருப்போம்ல பீச்லேருந்து அந்த வேவ்ஸ் எப்படி வரும் அலை அலையாக வரும்ல அதுதான் சொல்கிறாங்க ஃபாஸ்ட்டாக வரும் அலை அலையாக ஓடியது வெள்ளம் அலை அலையாக ஓடியது ஆ லை அலை ஆ லை யா க அலை அலையாக ஓடியது திரும்பவும் சொல்கிறேன் வாழை சீப்பு சீப்பாய் காய்க்கும் பறவைகள் கூட்டம் கூட்டமாய் பறக்கும் நத்தை மெது மெதுவாக நகரும் எறும்புகள் சாரை சாரையாய் செல்லும் வெள்ளம் அலையலையாக ஓடியது நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோம நம்பர் உயிர்மை எழுத்து வரிசையை எழுதுக ஓ இக்கு இக் பிளஸ் ஆ கா இன் பிளஸ் ஆ நா இப்போ இந்த வரிசைகள் தான் பார்க்க போகிறோம் நம்ம மெய்யெழுத்துக்கள் தெரியலாமா இக்கு முதல் இரு வரை அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் எழுதுவோம் ஓகேவா மெய்யெழுத்துலேருந்து தான் நம்மளுக்கு உயிர்மை எழுத்து கிடைக்குது மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உயிர்மை எழுத்து கிடைக்குது ஓகேவா இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் இ ப்ளஸ் ஆ கா இம் ப்ளஸ் ஆ ஞா இச் ப்ளஸ் ஆ சா இன்ச் ப்ளஸ் ஆ ஞா இத் ப்ளஸ் ஆ டா இன் ப்ளஸ் ஆ நா இத் ப்ளஸ் ஆ தா இந்த ப்ளஸ் ஆ நா இப் ப்ளஸ் ஆ பா இம் ப்ளஸ் ஆ மா இ ப்ளஸ் ஆ யா இர் ப்ளஸ் ஆ ரா இல் ப்ளஸ் ஆ லா இப் ப்ளஸ் ஆ வா இல் ப்ளஸ் ஆ ரா இல் ப்ளஸ் ஆ லா இர் ப்ளஸ் ஆ ரா இன் ப்ளஸ் ஆ நா மூன்று ஃபிஃப்த் ரோம நம்பர் சரியான ஒலிகளால் பூர்த்தி செய்க ஸோ இங்கே வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ் நேம்லாம் கொடுத்துருக்காங்க அதோட சவுண்ட்ஸ் எழுதுறோம் அது எப்படி
எப்படி கத்தோம் அப்படின்றத நம்ம எழுதணும் ஓகேவா. அதோட சவுண்ட்ஸ் எழுதணும். குயில் கூவும், குயில் என்னமா பண்ணும், கூவும், குயில் கூவும், கூவும், குயில் கூவும். நெக்ஸ்ட் நம்பர் டூ பசு. பசு என்ன பண்ணும், கத்தும், மான் கத்தும் பார்த்தீங்களா, அப்ப என்ன எழுதணும், கத்தும், கா இ தூ இம், கத்தும் பசு கத்தும். நம்பர் த்ரீ பாம்பு. பாம்பு என்ன பண்ணும், சீரும். பாம்பு என்ன பண்ண, ஆளுங்க எல்லாம் பார்த்தோன்னே அது என்ன பண்ணும், கொத்துற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன சொல்றாங்க, சீரும். சி ரூ இம் சீரும், பாம்பு சீரும். ஆந்தை, ஆந்தை என்னமா, அவுள். அவுள் என்ன பண்ணுமா, அலரும். மனுஷங்களை பார்த்தோன்னே அது என்ன ஆகும், அலரும். ஆந்தை அலரும். அது கத்துற சவுண்ட் எப்படி இருக்கும்னா அலற மாதிரி இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் கிளி. கிளி எப்படிமா என்னமா எப்படி சவுண்ட் கொடுக்கும், கொஞ்சம் தானே, கொஞ்சம் கொஞ்சம் பேசும் கிளி. ஸோ கிளி வந்து என்ன எழுதணும், கொஞ்சம் கொஞ்சம் கிளி கொஞ்சம். நெக்ஸ்ட் யானை. யானை என்னமா பண்ணும், பிளிரும். யானை பிளிரும், யானை அந்த தும்பிக்கை வச்சு கத்தும் பார்த்தீங்களா, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பிளிருன்னு சொல்றாங்க. குயில் கூவும், பசு கத்தும், பாம்பு சீரும், ஆந்தை அலரும், கிளி கொஞ்சம், யானை பிளிரும். இஃப் யூ ஃபினிஷ் திஸ் ப்ளீஸ் புட் த பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஓகே சில்ட்ரன், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரிவிஷன், ரைட் த ரிவிஷன் நோட் ப்ராப்பர்லி. தேங்க்யூ சில்ட்ரன், வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.